ஆண்டவரை நாடி தேடி வந்திருக்கிறோம். அவரை துதிக்க ஆராதிக்க ஆண்டவர் நம்மை தெரிந்து ஏற்படுத்தி தானிய தேசத்தில் கொண்டு வந்திருக்கிறார். மகாபெரிய மேன்மையான அனுபவம், கிருபையின் அனுபவம். ஹல்லேலூயா. இந்த காலவேளையிலேருந்து முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவருடைய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த 5வது மாதத்தின் முதல் ஆராதனை ஆண்டவர் நாம் இப்படியாக கூடும்படியாவது ஆண்டவர் நமக்கு கிருபை செய்தார். ஹல்லேலூயா. அநேக தேசங்களில் இன்னும் சபை கூடுதல் இல்லை, அநேக தடைகள் ஏற்பட்டு கொண்டே வருகிறது. கர்த்தர் கிருபையாய் தந்திருக்க நாட்களில் தொடர்ந்து விடுதலை உண்டாகும்படி நாம் இந்த இடத்துல ஆராதிக்கப் போகிறோம். கர்த்தர் நம்மிடத்தில் கிரியை செய்வார், பலன் செய்வார். நம்ம எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தேவாதி தேவன், எங்கள் ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தன், மகிமையின் தேவன், ஓ சேனைகளின் கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அரணான ஆண்டவர், துர்கமான ஆண்டவர், கேடகமான ஆண்டவர், மகிமையின் ஆண்டவர், சேனைகளின் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அல்ஃபாவும் ஒமேகாவுமாயிருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அரசாளுகிற எங்கள் ஆண்டவருக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் நம்பிக்கையின் ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இது தியானம் பண்ணுகிற நேரம் அல்ல, இது அமைதியாய் உட்கார். நம்ம எதை எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு நன்றாய் போதித்திருக்கிறார். நாம் நம்முடைய வாயை திறந்து ஆண்டவரை துதிக்க வேண்டிய நேரம், அவரை மகிமைப்படுத்த வேண்டிய நேரம். நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார், நமக்கு சத்தத்தை தந்திருக்கிறார், பலனை தந்திருக்கிறார் அல்லவா, ஸ்தோத்திரம் என்று சொல்லலாம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு பாராட்டியிருக்கிற நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கால வேளையிலே ஆண்டவர் எங்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ தேவனுடைய கிருபையினால் எங்களை தாங்குகிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நன்றி ஆண்டவர். மிகுந்த காருண்யங்களுக்காக, உம்முடைய புண்ணியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களை தோள் மேல் வைத்து சுமந்து வருகிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலவேளையில் எங்கள் ஆராதனை தேவன் சுவந்த வாசனையாக ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி பரிசுத்த தேவனுக்கு முன்பாக வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன், ஓ ஜீவனுள்ள தேவன், மகிமையின் தேவன். என்னுடைய மகிமையை நான் வேறொருவனுக்கும் கொடேன் என்று சொன்ன சேனைகளின் கர்த்தர், யுத்தத்தில் வல்லவரிடத்தில் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் அவருடைய ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொன்னால் நாம் இருளில் இருக்க முடியாது. தேவனோடு உள்ள ஐக்கியம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனோடும், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும், பரிசுத்த ஆவியானவரோடும் கூட இருக்கும்படி மாத்திரம் நம்மை தெரிந்து கொண்ட ஜனமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை என்று உங்களுக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொன்ன மகிமையின் தேவனுடைய பிரசன்னத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, என்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் தேவனுடைய பிள்ளைகளோடும், நம்முடைய குடும்பங்களோடும், முதலாவது ஆண்டவரோடும் இருக்கிற ஐக்கியத்தில் ஆண்டவரே, எங்களுக்கு குறைகள் இருந்தால் மன்னிமென்று கரங்களை உயர்த்தி கேட்கலாம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி, எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க உண்மையும் போதுமானதுமாக இருக்கிறது. ஆமாப்பா, அந்த தைரியத்தில் தான் நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கோம். நிறைவுள்ளவர்கள் என்றல்ல, குறைவுள்ளவர்கள் தான். ஆனாலும் எங்களை இடத்தில் வரும்பொழுது நீர் எங்களை ஏற்றுக்கொள்கிறேன், நிறைவான அனுபவத்திற்கு நேராக எங்களை நடத்துகிறேன். எஸ் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த காலவெளியில் இந்த சபை கூடில் வந்திருக்கிறவர்களே, ஆண்டவரே, ஆன்லைனில் இந்த கர்த்தாவை ஆராதனையில் பங்கு கொள்கிறவர்களே, கர்த்தர் பரிசுத்தமாக்கும். கர்த்தர் எழுந்த நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு போராட்டின கிருபை பெரியது. ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது. என் உதடுகளுமை துதிக்கும். இந்த காலங்களிலே அவைகளை நாம் பார்க்கிறோம் கண்கூடாக. தேவனுடைய கிருபை எவ்வளவு மேன்மையானது என்று. இயேசு கிறிஸ்துவாகிய கிருபை மாத்திரம் இல்லாவிட்டால் அந்த உலகத்தில் ஒன்றுமில்லை. ஒருவேளை கிருபையின் காலங்கள் முடிந்து விட்டால் இதைவிட கோரமாக இருக்கும் என்று வேதம் நன்றாய் சொல்லித்து, அதை உணர்வதற்குரிய ஒரு காலம் நேரம். அதை உணர்ந்தவர்களாக ஆண்டவருடைய அன்பின் அகலத்தை எல்லாம் உணர்ந்த நாம், கிருபை இதே தேவ கிருபை இதே என்று பாடி ஆண்டு மயப்படுத்துவோம்.
ஹல்லேலூயா. ஒரு நிலைமைக்கு உலகம் வந்திருக்கு. என்ன இல்லைனாலும் தேவ கிருபை மாத்திரம்தான் வேணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பணமோ பட்டமோ எது ஒன்றும் மனுஷனை தப்பு வைக்க முடியாது. தேவ கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ள வேண்டும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே அந்த கிருபைக்காக நன்றி என்று சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் நமக்கு செய்திகள், வேதனைகள், எத்தனையோ பரிசுத்தர்கள் மகிமை சேர்ந்தனர். ஆண்டவர் நம்மை அவரை துதிக்க ஆராதிக்க வைத்திருக்கிறார். அவருடைய நன்மைகளினால் கிருபைகளினால் நிறைத்து ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தேவன் என்று மாத்திரம்தான் வெளிப்பட்டார். அவருடைய நாமத்தை அவர் சொல்லவில்லை. கர்த்தருடைய தூதன் என்றெல்லாம் வெளிப்பட்டார். ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அப்படித்தான். ஈசாக்கு இடத்துல ஆண்டவர் யாருன்னு கேட்டால் ஆபிரகாமின் தேவன், எங்கள் அப்பா கூட ஆண்டவர் அப்படிப்பார். யாக்கோபை கேட்டால் ஈசாக்குடைய ஆண்டவர். ஆபிரகாம் ஈசாக்குடைய மோசேயுடைய காலத்திற்கு அப்புறம்தான் தன்னுடைய நாமங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். இறுதியாகிய நம்மேல் வைத்த அன்பினாலே இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தை நமக்கு தெரியப்படுத்து. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்து. அந்த நாமத்தில் இருக்கிற வல்லமை விடுதலைகளை அனுபவிக்கும்படி சுதந்திரிக்கும்படி ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர்கள் ஆண்டவரை அவ்வளவுதான் அறிந்தார்கள். ஆனால் எங்கெல்லாம் அறிந்தார்கள் அங்கெல்லாம் பலிபீடங்களை கேட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். இவ்வளவாய் அறிந்த நாம் எவ்வளவான பலிபீடங்களை நம்முடைய துதி ஸ்தோத்திரங்கள் கட்ட வேண்டும். ஆராதனைகளால் கட்ட உணர்ந்தவர்களால் யெகோவா தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று வாக்கு பண்ணுகிற கர்த்தர் எரேமியா 29:11 சொல்லுகிறபடி, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை
உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் மேல் வைத்திருக்கிற நினைவுகள் அவைகளை அறிவேன். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். யெகோவா ஷாலோம் கூட வருவார். ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கையை தொடர்ந்து ஆண்டவரிடத்தில் நாம் வைப்போம். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே நீ பயப்படாத, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் பரிசுத்தரும் மீட்பருமானவர் சொல்லுகிறார். அந்த ஆண்டவரை, எவ்வளவு பெரிய ஆண்டவர், வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்வோம். பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அமேன். கொடுத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தங்களை நினைத்து கரங்களை உயர்த்தி, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னவர், வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கும் தப்பு வைக்கிறவர் என்று சொல்லியிருக்கிறதற்காக நன்றி என்று யாரெல்லாம் கரங்களை உயர்த்த முடியுமோ, எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்தி ஆண்டவரிடத்தில், நம்மால் நமக்கு மாத்திரம் அல்ல,
அநேக ஜனங்களுக்கும் ஜாதிகளுக்கும் இந்த காலை வேளையில் ஆண்டவர் விடுதலை தருவார். அந்த விசுவாசத்தோடு கூட நீர் அப்படியே செய்வீர். அவர் பெரிய தேவன், அவர் வல்லமை உள்ள தேவன். ஓ, குரலை கேட்கிற ஆண்டவர், ஹல்லேலூயா, மனதிறக்கம் உள்ளவர், மன உருக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவரே, முத்து ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. இந்த அதிகாலை வேளையில் அரசாளுகிறீர்கள் ஆண்டவர், இடத்துல வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், நாமத்தின் வல்லமை வெளிப்படுத்துவீராக. எங்களை ஆண்டு கொள்ளும் என்று கேட்போம். ஹல்லேலூயா, நன்றி அப்பா. வைத்தால் போதோ, நீர் ஒருவரே இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். எல்லா மனிதருக்கும் ஆண்டவர் அல்லவா? ஆண்டவரே, முக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு மோசேயிடம் ஆண்டவர் சொன்ன பொழுது, மோசே, நான் இந்த ஜனங்கள் நான் அழித்து விடும் என்று சொன்ன பொழுது, மோசே திறப்பில் நின்றது போல கரங்களை உயர்த்தி நம்முடைய தேசத்திற்காக சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானே, இறங்கும் ஆண்டவரே, வாதைகளை நிறுத்தும் ஆண்டவரே,
நீர் அல்லவா மகிமைப்படுகிற தேவன் ஜனங்கள் மத்தியில். அப்பா இறங்கும் என்று கேட்போம். வாழ்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எல்லா மனிதருக்கும் ஆண்டவர் நீரே. ஆண்டவரே, ஓ கிருபை நிறைந்தவர் வாழ்க, இரக்கம் நிறைந்தவர் வாழ்க, கருணையின் தேவன் வாழ்க என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஓ நீர் வாழ்கப்பா, உம்முடைய மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம். ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தங்கள் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், கர்த்தர் அவர்களை விடுவித்தார். ஹல்லேலூயா. நெருக்கத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு விசாலத்தை உண்டாக்குகிறவரே, உம்மை பணிந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. ஓ நீர் வாழ்க, நீர் வாழ்க. கரங்களை தட்டி நம்முடைய ஆண்டவருக்கு மகிமை கொண்டு வருவோம். ஓ மகிமையில் உன்னத, பரிசுத்தத்தில் உன்னத வாழ்கப்பா. ஸ்தோத்திரம். எங்கள் உம்மிடத்தில் படைக்கிறோம். எல்லா மகிமையும் கனமுமக்கு ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். சமாதானத்தின் தெய்வங்களை ஆண்டு நடத்தும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நாம் உட்காரலாம். இந்த நாளிலே முதல் முறையாக புதிதாக யாராவது இந்த ஆராதனைக்கு வந்திருந்தால் எழுந்து நிற்கும்படி வேண்டுகிறோம். உங்களுக்காக ஜெபிக்கப்படும். ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படி நெல்லுங்கள். இந்த வாரத்திலே பிறந்த நாளை இந்த வாரம் அடுத்த வாரம் கொண்டாடுகிறோம். அதுபோல் திருமண நாளை கொண்டாடிருந்தாலும் எழுந்து நிற்கும்படி கேட்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்த பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உன்னை காக்க கடவர் என்று சொன்ன நம்முடைய வார்த்தையின் ஆளுகை இந்த பிள்ளைகள் மேல் இருக்கட்டும், இவள் குடும்பங்கள் மேல் இருக்கட்டும். ஆண்டவரை புதிதாய் கொண்டு வந்திருக்கிற பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய கரம் இருந்து அவர்களை தொடர்ந்து ஆசீர்வதித்து ஆண்டவரே மகிமை அவர்கள் காணும்படி செய்யும். பிறந்த நாளையும் திருமண ஆண்டையும் கொண்டாடுகிற உம்முடைய ஜனத்தை கர்த்தர் ஆசீர்வதியும் மேன்மைப்படுத்தும், காத்துக்கொள்ளும். உம்முடைய ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவ சமூகத்தை நாடி காலை வேளையிலே உற்சாகத்தோடு நன்றி நிறைந்த இதயத்தோடு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். சில அறிவிப்புகள். எப்போதும் போல வெள்ளி ஆராதனை முதலாம் ஆராதனை
6:30 7:45 வரையும், ரெண்டாம் ஆராதனை 8:45 10 வரையும் நடைபெறும். திருவிருந்து 2 ஆராதனைகளும் எப்போதும் போல உண்டு. டிரான்ஸ்போர்ட் விவரங்களை தினகரன் நீலை தொடர்பு கொண்டு அறிந்து கொள்ளும்படியாக கேட்கிறோம். இந்த ஆங்கிலிக்கன் சபையார் அரசாங்கம் விதித்திருக்கிற நெறிமுறைகளை மறுபடியும் உங்களுக்கு இந்த காலை வேளையிலே நினைவுபடுத்த வேண்டாம் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் கடைபிடிப்பீர்கள் என்று நாங்கள் மிக உறுதியாக அதை நம்பி அதை நாங்கள் விட்டு விடுகிறோம். சனிக்கிழமை கூட்டங்கள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் காலை 10:30 யூத் சர்ச் மாலை 7:00 ஈவினிங் 7:00 ஜூமிலே நடைபெறும். திங்கள் மாலை ஆராதனை எப்போதும் போல மாலை 8:30 10 வரை நடைபெறும். ரெக்கார்டட் சர்வீஸ் செவ்வாய் மாலை 8:30 யூடியூபிலே ஒளிபரப்பு செய்யப்படும். ஸ்பெஷல் மீட்டிங் சிறப்பு கூட்டங்கள் வருகிற புதன் 12 மாலை 8:30 வரை. நன்றாக கவனியுங்கள், மாலை ஈவினிங் 8-10 புதன்கிழமை மாலை 8:00 to 10:00 வரை ஒரு ஸ்பெஷல் மீட்டிங்கும், அடுத்த நாள் வியாழக்கிழமை 13 ஒரு ரிட்ரீட்டும் காலை 10:00 பாஸ்டரும் அசிஸ்டன்ட் பாஸ்டரும் ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், புதன்கிழமை மாலை 8:00 to 10:00 வரை ஈவினிங் 8-10 அடுத்த நாள் வியாழக்கிழமை 13 காலை 10:00 முதல் அந்த ரிட்ரீட் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. பாஸ்டர் ஜோசப் பாலச்சந்திரன் அவர்கள் கலந்து கொண்டு தேவ செய்தி அளிப்பார்கள். இதை குறித்த முழு விவரங்கள் தொடர்ந்து உங்களுக்கு ஜெரேமியா பிரேயர் குரூப்பிலே விரைவில் அறிவிக்கப்படும். எப்போதும் போல காணிக்கை தசமபாகம் செலுத்த விரும்புகிறவர்கள் பின்னால் இருக்கிற காணிக்கல் பட்டியலை செலுத்தலாம். அதன் அருகிலேயே மன்றாட்டு ஜபக்குறிப்புகள் இருக்கும், அதையும் எடுத்து சொல்லும்படியாக கேட்கிறோம். இந்த மாதம் முதல் முன்பு போல 2 வார காணிக்கைகளை மிஷினரி ஊழியத்திற்கென்று அனுப்ப உள்ளோம். சபை விசுவாசிகள் உதாரணத்துவமாக கொடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். தொடர்ந்து கோவிட்னாலே பாதிக்கப்பட்டிருக்கிற சபை பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். தங்களுக்கு நெருக்கமானவர்கள் இழந்திருக்கக்கூடிய குடும்ப சமாதானத்திற்காக நாம் ஜெபிப்போம். முதல்ல குறிப்பிட்டது போல கோவிட் காரணமாக நம்முடைய தேசம் மிக நெருக்கடியை சந்தித்து கொண்டிருக்கிறதை நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அதை விளக்க தேவையில்லை. இந்த மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து மிக மிக ஒரு மோசமான விவரிக்க இயலாத நிலையிலே இருக்கிறதை நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். இந்த தேசத்திற்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். கோவிட்னாலே பாதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்து கொண்டிருக்கிற மிஷினரிகளுக்காக, குறிப்பாக தங்களுக்கு நெருக்கமானவர்கள் இழந்து தவிக்கிற மிஷினரி குடும்பங்களின் சமாதானத்திற்காக தயவு செய்து நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்திலே ஜெபிக்கும்படியாய் கேட்கிறோம். 5 மாநில தேர்தலுக்காக நாம் தொடர்ந்து நாம் ஜெபித்தோம். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். ஆமென். கரங்களை உயர்த்தி 1 ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய தேசத்திலே ஜனநாயகம் காக்க ஆண்டவர் உதவி செய்தார். ஆமென். நாம் தொடர்ந்து இந்த ஆட்சியாளர்கள் மண்டே வந்து சகோதரர் நடத்தும் போது சொன்னார்கள் மிக அருமையாக, இந்த ஆட்சியாளர்கள் சந்திக்க போகிற சவால்கள் இதுவரை இல்லாத அளவுக்கு இருக்கும். அதனாலே தயவு செய்து நாம் எல்லாரும் நம்முடைய ஆட்சியாளர்களுக்காக, மாநில முதலமைச்சர்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். நான் மண்டே சொன்னது போல அவர்கள் தவறு செய்து விட்ட பிறகு அவர்களை குற்றம் சுமத்துகிறதை விட தவறு செய்யாமல் தடுக்கும் ஆண்டவரே அவர்கள் நல்லாட்சி புரிய வேண்டும் என்று சொல்லி பாசிட்டிவாக நம் அறிக்கை செய்து ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. நம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி, எல்லாரும் தயவு செய்து கரங்களை உயர்த்தி ஆண்டவர் இந்த திருவிருந்தில் நம்மை தகுதிப்படுத்தி பங்கு பெற உதவி செய்ததற்காக நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் நம்மோடு தொடர்ந்து பேசும்படியாக எல்லாரும் கரங்களை உயர்த்தி 1 ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களையும் ஆண்டவரே இந்த திருவிருந்துக்கு தகுதியாய் மாற்றி இந்த திருவிருந்திலே பங்கு பெற உதவி செய்தீங்களே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எத்தனை ஒரு பாக்கியம் பெற்றவர்கள் ஆண்டவரே, உம்முடைய அன்புக்காக, இரக்கத்திற்காக, கிருபைக்காக, கருணைக்காக, காருணியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு பேசும், சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் வார்த்தைகளை
மகிமைப்படுத்துகிற ஆண்டவர். அந்த வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தயவுசெய்து எல்லாரும் அவர்களும் இப்பொழுது பாஸ்டர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார். ஹல்லேலூயா. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மீண்டுமாக உங்களை சந்திக்கத்தக்கதாக தேவன் செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர். பொதுவாக இந்த ஈத் ஹாலிடேஸ் சபையில் எவ்வளவு சிறப்பாக ரிட்டீட்டும் அதுவும் நடைபெறும். கர்த்தர் நல்லவர். ஏற்ற நாளிலே தேவன் இந்த சிறையை மாற்றுவார். கர்த்தருக்கு சித்தமாக இருந்தால் இந்த மாதங்களிலே ரெண்டு நாள் தொடர் கூட்டம் ஜூமிலும் ஒரு அபிஷேக கூட்டமும் நடைபெற உள்ளது. அதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நம்முடன் செய்திக்காக ஜெபிப்போம். மைமின் தாப்பனே, இந்த அருமையான இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் கொடுத்தக்கான பாக்கியத்தை நீ கொடுத்த கிருபைக்கு நன்றி. எப்பொழுதும் அடியினை திருரத்தத்துக்குள் மறைத்துக் கொள்வீராக. அதோட வார்த்தைகள் அடியாருக்கு மற்ற ஒவ்வொருக்கும் ஆசீர்வாதமாக்கத்தக்கதாக நீ ஆசீர்வதி கொடுக்க வேண்டுமாய். அடியினை திருரத்தத்துக்கு மூடிக்கொள்ள வேண்டுமாய். எல்லாம் உள்ள கர்த்தர் இயேசுக்கு ஜெபிக்கிறோம் பரம்பிதாவே, ஆமென். எபிரேயர் 4:16 ஆதாரம் வைத்து நாம் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடைய தைரியமாய் கிருபாசன தண்டை சேர கடவோம். எப்படி தேவ சமூகத்தில் நான் சேர வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார்? தைரியத்தோட வித் போல்ட்னஸ் என்று பார்க்கிறோம் ஆங்கில வேதாகமத்தில். இதனை நாம் தவறாக அர்த்தம் புரிந்து கொள்ளக்கூடாது, துணிகரம் என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இங்கு வேதம் தைரியம் என்று குறிப்பிடுவது சந்தேகத்திற்கு இடமில்லா முழு நம்பிக்கையோடு கிட்டிச் சேர்தல் என்பதாகும். ஏன் இங்கு எப்ரேயம் ஆக்கியோன் இந்த தைரியத்தோடு கிட்டிச் சேர வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகிறார்? வீட்டில் சென்று அந்த 12:18-19 மற்றும் தொடர்ந்து வாசித்து பாருங்கள். பழையற்பாட்டு விசுவாசிகளுக்கு போதிக்கப்பட்டிருந்ததெல்லாம் பரிசுத்த தேவன் வானத்தில் இருக்கிறார், பரலோகத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறார், அவர் பரிசுத்த, நீ பாவி, பரிசுத்த தேவனை நீ கிட்டிச்சேர முடியாது என்றுதான் அவர்களுக்கு போதிக்கப்பட்டிருந்தார்கள். பரிசுத்த தேவன் சீனாய் மலையிலே வந்து இறங்கின பொழுது யாராவது அந்த மலைக்கு கிட்டிச் சேர்ந்தால் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்ற ஒரு கட்டளைக்குள்ளாக அவர்கள் ஜீவித்திருந்தார்கள். மட்டுமல்ல, லேவியாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை பார்க்கும் பொழுது ஜனங்களெல்லாம் வெளிப்புறத்தில் தான் நிற்க வேண்டும். பரிசுத்த ஸ்தலத்தில் ஆசாரிகள் போக வேண்டும். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஆண்டுக்கு ஒரு முறை பிரதான ஆசாரியன் பலி இரத்தத்தை எடுத்துக்கொண்டு முதலாவது தன்னுடைய பாவங்களுக்காகவும் ஜனங்களின் பாவங்களுக்காகவும் அவன் அங்கு பிரவேசிக்க முடியும் என்று பார்க்கிறோம். அவ்வளவு முக்கியத்துவம் வாங்கிய அந்த கிருபாசன தண்டை இன்று நாம் தைரியத்தோடே சேரத்தக்கதான ஒரு பாக்கியத்தை பெற்றிருப்போம் என்றால் அது கல்வாரி சிலுவையில் நம்ம இரட்சகர் முழு மனுக்குலத்தின் பாவத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டு தன் பரிசுத்த இரத்தத்தை சிந்ததினால பிதாவோடும் பிரிந்திருந்த ஜனத்தை ஒவ்வொரு மனுக்குலத்தை அவரோடு சேர்த்ததினால இந்த மகாபெரிய பாக்கியத்தை என்று நாம் பெற்றிருக்கிறோம். இதன் மூலம் நம்முடைய இரட்சக பாடு மரணத்தின் மூலமாக அவருடைய பரிசுத்த இரத்தம் சிந்தப்பட்டதினால இன்று நாம் இவ்விதமான தைரியத்தோடு கிருபாசன தண்டை நெருங்கத்தக்கதான பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பரிசுத்த தேவனை அப்பா பிதாவே என்று அழைக்கும் சில ஆக்கியத்தையும் பெற்றிருக்கிறோம். என்ன பாக்கியம் உள்ள ஜனங்கள் நாம்.
ஃபாதர் பெர்க்மேன்ஸுடைய ஒரு பழைய பாட்டுள்ளவா, ஜீவனுள்ள புதிய மார்க்கம் தந்திரையா, மகா பரிசுத்த கூடாரத்துக்குள்ளே மகிமையிலே நுழைந்து விட்டோம் என்று. கிருபாசனத்தை தைரியமாக நெருங்கி சாக்கியத்தை மட்டுமல்ல, சொன்னது போல் உன்னத தேவனை அப்பா பிதாவே என்று தைரியமாக அழைத்த புத்திர சுகாரத்தை உரிமை பாராட்டி கொண்டு நம் தேவைகளை நம் பாரங்களை அவருடைய சமூகத்தில் இறக்கி வைக்கும் சாக்கியத்தை என்று நாம் பெற்றிருக்கிறோம். நமக்கு அன்பானவங்களோடு பேசும் பொழுது நேரம் போகிறதே தெரியவில்லை அல்லவா, மணிக்கணக்காக மனதை திறந்து நாம் பேசுகிறோம். அதைத்தான் நம்முடைய பரமதாப்பன் விரும்புகிறார். தேவிடம் தேவன் நம்முடைய விரும்புவதெல்லாம் என் மகன் என் மகள் எவ்வாறு மானானது நீரோடு வாஞ்சித்து கதறது போல ஓடி வருகிறதோ அவ்வாறு என் சமூகத்தை நோக்கி ஓடி வர வேண்டும் என்றுதான். தம் பிள்ளைகள் தம்மை நோக்கி கூப்பிட மாட்டார்களா, தன்னோடு அதிக நேரம் செலவழிக்க மாட்டார்களா என்று தேவன் விரும்புகிறார். இன்று இந்த கொள்ளை நோய் சமயத்தில் பார்க்கிறோம் அல்லவா, எத்தனை ஜெபிக்காத உள்ளங்கள் என்று, எத்தனை ஜெபிக்காத வாய்கள் இன்று எத்தனை பேர் தேவ சமூகத்தில் ஜெபிக்கைகளாக காணப்படுகிறார்கள். கோடான கோடி பேர் என்று தேவனண்டை கிட்டி சேர்ந்திருக்கிறார்களே, இது பயத்தினால் வரக்கூடாது, தேவனுடைய அன்பினார் அது வர வேண்டும். முன்பு நேரம் இல்லை, பிஸி, கொஞ்ச நேரம் ஜெபிக்கக்கூட நேரம் இல்லை, வேதத்தை தியானிக்க நேரம் இல்லை, முழு உலகம் நம்மை ஆட்கொண்டதாக இருந்தது. ஆனால் இன்று உலகம் கைவிட்ட பொழுது மருத்துவம், பொருள், கோடி கோடியாக சேர்த்து வைத்த பேங்க் பேலன்ஸ் யாரையும் இன்று விடுவிக்க முடியவில்லை, உலகம் கலங்குகிறது. ஆனால் விசுவாசிகளுக்கோ ஒரு நம்பிக்கை உண்டு, ஒரு புகழிடம் உண்டு, அதுதான் கிருபாசனம். கிருபாசனம் என்றால் தேவனுடைய சமூகம். இந்த காலை நேரத்தில் ஏன் 70 பேராக நீங்கள் 2 ஆராதனைக்கு அதிகாலையில் நீங்கள் ப்ரீ ரெஜிஸ்டர் செய்து இத்தனை நிபந்தனைக்குட்பட்டு கடந்து வருகிறீர்கள்? ஆத்மா வாஞ்சிக்கிறது தேவன் மேலே. இருக்கிற கர்த்தர் ஜனங்கள் ஒன்றாக கூடி தேவ ஆலயத்தில் இருந்து தேவனை விடுதலையோடு ஆராதிக்கும் பொழுதும், சற்று நேரம் தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கும் பொழுதும், அவருடைய வார்த்தை கேட்கும் பொழுது உள்ளத்தில் ஒரு பலனை நாம் பெற்றுக்கொள்கிறாய் இருக்கிறோம் அல்லவா, அதைத்தான் தேவன் விரும்புகிறார். தம் பரமோத்தப்பன் இதைத்தான் விரும்புகிறார். தன் மகன் தன் மகள் என்னோடு அதிக நேரத்தை செலவழித்து விட மாட்டார்களா? பொருளாதார நெருக்கடி மிகுந்த காலகட்டத்தில் நாங்கள் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது கேட்கும் பொழுது இருதயம் கலங்கிறது, இது இயற்கை. ஓர் விசுவாசி எதை நம்ப வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார்? கண்களால் காண்பவர்களையா அல்லது காதுகளால் கேட்கிறவர்களையா? எபிரேயர் 11:1 இவ்வாறு சொல்கிறது, விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத வேலை நிச்சயமாக இருக்கிறது. எப்படி, ஏன்? 2 கொரிந்தியர் 4:18, ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். அநித்தியமானவைகள், காணப்படும் இந்த காரியங்கள் எல்லாம் அநித்தியமானவைகள், மாறிப்போகும். இதுக்கு முன்பாக மகிமையை தேவன் வைத்திருக்கிறார். அந்த கேயாசின் வேலைக்காடைய கண்களை திறந்த பொழுது அவன் பார்த்தது பகைவருடைய போர் படைகள், ரதங்கள். ஆனால் ஆவிக்குரிய கண்களை திறந்த பொழுது தேவனுடைய அக்கினிமயமான ரதங்கள் என்றார். அதுதான் இந்த காலங்களிலே, இந்த கொடிய காலத்துக்கு பின்பாக தேவன் வைத்திரு மகிமையை நாம் காண முடியவில்லை. ஆனால் இப்பொழுது நாம் பயந்து நடுங்குகிறோம், பின்பாக தேவனுடைய மகிமை இருக்கின்றது பிரியமானவர்களே. ஆகவே கண்களுக்கும் பாகங்களில் பிரச்சனைகள் அல்ல, தேவன் வைத்திருக்கும் காரியங்களை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். தேன் ஒவ்வொருவருக்கும் வாக்கு தத்தத்தை கொடுத்தார் அல்லவா இந்த ஆண்டில், அது உங்கள் தனிப்பட்ட வாக்காக இருக்கட்டும் அல்லது சபைக்கெடுத்த வாக்காக இருக்கட்டும், உரிமை பாராட்டி கொள்ளுங்கள். அப்பா நீங்கள் இப்படி வாக்கு தத்தம் கொடுத்துருக்கீங்களே, நான் காண்பதையும் கேட்பதையும் நம்பவில்லை தாப்பனே, நீ எனக்கு கொடுத்திருக்க வாக்கு தத்தத்தை நான் நம்புகிறேன்.
பணத்தேவைகள் வரும் பொழுது யாரிடம் சென்று கடன் வாங்க வேண்டும் என்று உடனடியாக யோசிக்காது. நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று நீங்கள் சொல்லியிருக்கீங்களே. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி தம்முடைய உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே மகிமையில் நிறைவாக்குவார் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களே. அப்பா, நீ ஒரு இடத்திலும் நீ கடன் வாங்காதிருப்பாய், ஒரு இடத்திலும் அன்பு குரு கடனே இல்லாமல் வேறொரு கடன் படாதிருப்பாய் என்று சொல்லியிருக்கீங்களே என்று இப்படி வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கைகளாக நாம் காணப்படுகின்றோம்மா. திடீரென்று பயம், சஞ்சலம், வேதனை, துக்கம், திகில் தாக்குகிறது. கிருபாசனத்தண்டை நெருங்கி தேவரீர், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெறந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நான் நிலை பெறாமலும் இருக்கும் என்று நீங்கள் எனக்கு வாக்குத்தத்தம் வேதத்தில் கொடுத்துருக்கீங்களே தாப்பனே என்று எப்போ நாம் ஜெபிக்கிறவளாக காணப்படுகிறோமா? நீதி நாசரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாமல் இருப்பான், திகழுக்கு தூரமாவாய் என்று நீங்கள் கூறியிருக்கீங்களே. இந்த நேரத்தில் பாக்கி பயமும் திகழ் நாட்களும் தாப்பனே என்று ஜெபிக்கிறோமா? பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்து அநேக நேரத்தில் கலங்குகிறோம். படிப்பாக இருக்கட்டும், திருமணத்துக்கு அடுத்த காரியங்களாக இருக்கட்டும், கிருபாசனத்தண்டை நெருங்கி தேவரீர், உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளையுடைய சமாதானம் பெரிதாயிருக்கென்று கூறினரே, உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றில் ஒளிவு முறக்கன்றுகளை போல் இருப்பா என்று சொல்லியிருக்கீங்களே. நான் உரிமை பாராட்டுகிறேன் தாப்பனே. முதுமையை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த பயம் வரும்பொழுது கிருபாசனத்தை நெருங்கி தாயின் வயிற்றில் தோன்றது முல்லை ஏந்தி கற்பத்தில் உயித்தது முதல் உன்னை தாங்கினேன். உங்கள் முதிர்வயருக்கும் நான் அப்படி செய்தேன், நரைமாக மட்டும் அப்படி செய்து வந்தேன், இப்பொழுது நான் ஏந்துவேன், சோப்பேன், தப்புவிப்பேன் என்று சொல்லியிருக்கீங்களே. முதிர்வயில் கணி தந்தவர்கள் பசுமையும் புஷ்டமாக இருப்பேன் என்று சொல்லியிருக்கீங்களே என்று நாம் தேவனுடைய வாக்கு தத்துவத்தை உரிமை பாராட்டுகளாக இருக்கிறோமா? புத்திர பாக்கியத்துக்காக எங்கள் குடும்பங்கள் அநேகம் உண்டு. தேண்டிய சமத்தில் கிருபாசனத்தை நெருங்கி சேர்ந்து பிள்ளையற்றிருந்த உனக்கு உண்டாக போகிற பிள்ளைகள் இடமெங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது, நாங்கள் கூடியிருக்கும்படி விலகிறே என்று உங்கள் கார்கள் கேட்க சொல்வார்கள் என்று சொல்லியிருக்கீங்களே. நினைக்கிறோமப்பா என்று ஜபிக்கிறோமா? திடீரென்று பாவ சோதனைக்குள்ளாக ஆகிறோம். மாம்சமும் மனதும் வஞ்சிக்கப்படும் பொழுது மீண்டுமாக அதை மறைத்து இன்னும் கேட்டுக்குள்ளாக சென்று விடாத பண்ணம் தேவனுடைய கிருபாசனத்தண்டை சென்ற தாப்பனே, நானுடைய மகன் மகள் ஐயா எவ்வாறு தாவீது சங்கீதம் 32:51 தேவனை கிட்டு சேர்ந்து தன்னுடைய பாவ அறிக்கை செய்து தேவனை கிட்டு சேர்ந்து அந்த கிருபையை பெற்றுக்கொண்டாரோ அவ்வாறு என்னிடத்தில் வருவது நான் ஒரு பொழுதும் புறம்பே தள்ளுவுகள் என்று சொல்லியிருக்கீங்களே. எவ்வாறு அந்த இளைய குமாரன் பாவம் செய்த பொழுதும் அந்த தந்தையை நோக்கி வந்த பொழுது சேர்த்துக்கொண்டு அவர் என்னை சேர்த்துக்கொள்ளும் தாப்பனே என்று ஜெபிக்கும் பொழுது அனைக்கும் பரமத்தாப்பனாக இருக்கிறார். இவ்வாறு உரிமை பாராட்டி கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, நம் பிரதான ஆசாரியர் எப்படிப்பட்டவர்? எபிரேயர் 4:14 வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு நம் மகா பிரதான ஆசாரியர். இன்று வாழும் நாம் பிரதான ஆசாரியர் என்று சொன்னதும் ரெட் ரெவரண்ட் அல்லது பிஷப் அல்லது போதகர் சீனியர் பாஸ்டர் என்று நாம் நினைத்து விடக்கூடாது. இது பிதாவாகிய தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு பதவி. யூதர்களுக்கு இது பயத்திற்கும் மரியாதைக்கும் உரிய ஒரு பதவியாகும். மோசையின் சகோதரனாகிய ஆரோனைத்தான் தேவன் முதல் முதலாக இந்த பிரதான ஆசாரியனாக அபிஷேகித்தார். பிதாவாக தேவனுக்கும் ஜனங்களுக்கும் இடையே மத்தியஸ்தப்படுத்தும் ஒரு இடம்தான் இந்த பிரதான ஆசாரியருடைய வேலை. மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக ஜனங்கள் முறுமுறுத்து கூடிய பொழுது கர்த்தரின் கடும் கோபம் ஜனங்கள் மேல் ஏற்பட்டது என்று எண்ணாகமம் 16 காண்கின்றோம். உடனடியாக வாதை புறப்பட்டது, ஜனங்கள் மடிகிறார்கள். உடனே ஆரோன் என்ன செய்கிறான்? தூபக்கலசத்தை எடுத்துக்கொண்டு பலிபீடத்தில் இந்த அக்கினியை போட்டு அதுமாதிரி தூபவர்க்கத்தை இட்டு சபை நடுவே ஜனங்களுக்குள்ளே ஓடினான். வசனம் 48 நாம் பார்க்கிறோம், செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கவர்களுக்கும் நடுவே நின்றான், அப்பொழுது வாதை நின்றது என்று பார்க்கிறோம். இது லேசான ஊழியம் அல்ல.
தேவன் அநேக நிபந்தனைகளை அனைத்தும் பரிசுத்தத்துக்கு அடுத்த நிபந்தனைகளை வைத்திருந்தார். யாரும் அந்நிய அக்னியை பலிபீடத்தண்டை கொண்டு வர முடியாது. அவர் கொண்டு வந்த ஆரோனுடைய சொந்த மகன் நாதாபும் அபியூபும் எவ்வாறு செய்ய துணிந்து அக்னியில வெந்து மடிந்தார்கள் என்று வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதல் குறிப்பிட்டது போல் வருடத்திற்கு ஒரு முறை ஆசாரியன் தன்னுடைய பாவத்திற்காக, பின்பு ஜனங்களின் பாவத்திற்காக அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் சென்ற பொழுது அவனுடைய சரீரம் அவன் அங்கியில் இருக்கும் அந்த மணியின் சத்தம் கேட்கும் பொழுதுதான் வெளியில பிரகாரத்தில் இருக்கிறவர்கள் ஆசாரி இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்று நினைப்பார்கள். அந்த சத்தம் நின்றுவிட்டால் அவனுக்கு இடுப்பிலே கட்டிருக்கும் கயர் மூலமாக அவன் சரீரத்தை இழுக்க வேண்டியதாக இருக்கும். அந்த சத்தம் கேட்டன் வெளிவரும் பொழுதுதான் தேவனுடைய பாவங்களை மன்னித்து விட்டார் என்ற நிச்சயத்தோடு ஜனங்கள் கம்பீர்ப்பார்கள் என்ற வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆனால் கிறிஸ்துவோ ஆரோனின் முறைவான ஒரு பிரதான விதிக்குட்பட்ட ஆசாரியன் அல்ல. இவர் எபிரேயர் 5:6 மெல்கிசதேக்கின் முறையிலான ஆசாரியன். இந்த மெல்கிசதேக் ஆபிரகாமை ஆசீர்வதித்த உன்னத தேவனின் ஆசாரியன் என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 14:18 அதை நாம் காண முடியும். இப்படிப்பட்ட பிரதான ஆசாரியனாக கிறிஸ்து மனுக்குலத்துக்கான பாவத்தை பலியாக தம்மை தாமே சிலுவையில் ஒப்பு கொடுத்து மனுக்குலத்தின் முழு மீட்பை சம்பாதித்து முதல் சொன்னவிடம் பிதாவையும் பிரிந்திருந்த மனுக்குலத்தை இணைத்த பிற்பாடு மறித்து உயிர்த்து பரலோகத்தில் ஏறெடுத்த பொழுது அங்கு எபிரேயர் 10:12 இனி ஒரு பலி செலுத்த வேண்டும் இல்லாததுனால அவர் தேவனுடைய வலது பார்சத்தில் அமர்ந்தார் என்று நாம் பார்க்கிறோம். என்ன ஒரு மகிமையின் பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். நம்மை போல் பாடுகள் அனுபவித்த அடுத்து நம்மை போல் பாடுகள் அனுபவித்த பிரதான ஆசாரியர் வசனம் 15 எவ்விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதிருக்க பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார் என்று பார்க்கிறோம். கிறிஸ்தியேசு திருத்துவத்தின் மத்திய மனுக்குலத்தை பாவத்திலிருந்து மீட்க அவர் உலகத்தில் அவதரிக்க வேண்டியதாக இருந்தது. அதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பரிசுத்த சரீரம்தான் மரியா. பரிசுத்த ஆவியானவர் அவள் மேல் நிழலிட்டதினால எந்த மனிதனுடைய முயற்சி இல்லாது அவர் கற்பவதியானாள். அது நிமித்தமாக பரிசுத்த ஆவியானவரனாலே அவர் கற்பத்துக்குள்ளானதினால அவர் தெய்வகுமாரன் என்றும் அவர் பூமியில் வெளிப்பட ஒரு மனித சரீரம் தேவை இருந்ததுனால அவர் மரியாளுடைய சரீரத்தின் மூலமாக வெளிப்பட்டதுனாலே மனுஷகுமாரன் என்றும் அழைக்கப்படுகிறார். அவர் தெய்வகுமாரனாக இருந்ததுனாலே அவருக்கு பாவம் இல்லாதிருந்தது. அவர் மனுஷகுமாரனாக இருந்ததுனாலே நம்மை போல் பாடுகள் பட்டார். அதே நேரத்தில் அவர் தெய்வகுமாரனாக இருந்ததுனால பாடுகளுக்குள்ளாக கடந்து செல்லும் நமக்கு உதவத்தக்கதான ஒரு வல்லமையை மகிமையை அவர் பெற்றிருந்தார் என்று வேதம் அழகாக அவர் சொல்கிறது. நம்மை போல் பாடுகள் அனுபவித்தவர். ஆம், பணம் இல்லாதவனுக்குத்தான் பணத்தை பற்றிய மதிப்பு தெரியும். சுகம் இல்லாதவர்களுக்குத்தான் சுகத்தை பற்றிய ஒரு வெளிப்பும் ஒரு அருமையும் தெரியும். சரீரத்தில் ஒரு குறை இருக்கிறவனுக்குத்தான் அதன் மதிப்பு தெரியும். குறிப்பிட்ட ஆசீர்வாதங்கள் இல்லாதவர்களுக்குத்தான் அந்த ஆசீர்வாதத்தின் மகிமை தெரியும். நன்மை செய்த தீமை அனுபவிக்குத்தான் தெரியும் அதன் வேதனை அவர்களுக்கு புரியும். அன்பானவர்களை இழக்க கொடுத்தவர்களுக்குத்தான் இழப்பு என்றால் பிரிவு என்றால் அதன் வேதனை என்ன என்று தெரியும். இவ்விதமான வேதைகள் கடந்து சென்றவர்களுக்குத்தான் இவ்விதமான பாடுகளை அனுபவிக்க காணும் பொழுது அவர்கள் மேல் இரக்கமும் அனுதாபமும் கரிசனையும் ஏற்பட்டு அவளை ஆற்றுவதாக இருக்க முடியும். ஒரு சிறுவன் நடந்து கொண்டிருந்த பொழுது இங்கே நாய்க்குட்டிகள் விற்பனைக்கு என்று கண்டானாம். அப்போ உரிமையாளர் சென்று ஒரு நாய்க்குட்டி எவ்வளவு என்று கேட்ட பொழுது 500 என்று சொன்னார். ஆனால் அவனிருந்ததோ 100. அப்படி என்றால் நான் நாய்க்குட்டிகளை ஒரு 2-3-5 தொட்டு விளையாடவா என்று கேட்டான். அவனுடைய இயக்கத்தை கண்டவர் சரிப்பா என்று சொன்னான்.
நான்கு நாய்க்குட்டிகள் ஓடி வந்தன. தொட்டு விளையாடி கொண்டிருந்த பொழுது ஐந்தாவதாக ஒரு நாய்க்குட்டி முன்காலில் நடந்து கொண்டு பின்காலில் இழுத்து கொண்டு வந்தது. அதை பார்த்ததையும் ஒருடும் அதிர்ச்சி அடைந்து விட்டு ஏன் இது பார் இருக்கிறதை கேட்டதும் அது பிறவிலே அது ஊனம் என்று சொன்னதும் இதை நான் 100 ரூபாய்க்கு வாங்கலாமா என்று கேட்டார். அவன் சொன்னார், தம்பி இதற்கு அதிக கரிசனை வேண்டும், அதிக பொறுமை வேண்டும், அது உன்னோடு விளையாட முடியாது என்று சொன்னதும் அவள் கண்களை நோக்கினவனாக தன்னுடைய பேண்டை லேசாக மேல் தூக்கி காட்டினானாம். அவன் காலில்லாதனால செயற்கை கால்கள் பொருத்தப்பட்டிருந்தன. அவளது கடைக்கார் சொன்னா, நீதான் இதுக்கு தகுதியானவன், இதை எடுத்து செல், நீ எந்த பணமும் கொடுக்க வேண்டாம் என்று. ஆகவே நம்மை போல் பாடுகள் அனுபவித்த பிரதான ஆசார் இருப்பதனால நாம் கடந்து செல்லும் வேதனைகள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் அறிந்த அவர். 3வதாக தைரியத்தோடு கிருபாசனத்தண்டை ஜபபீடத்தண்டை சேர கடவோம். தைரியத்தோடு முழு விசுவாசத்துடன் முழு நம்பிக்கையுடன் எல்லாம் சுமூகமாக இருக்கும் பொழுது, ஜீவத்தில் தென்றல் வீசல் போல் போன்ற ஒரு அமைதி இருக்கும் பொழுது, தேவனை விசுவாசிப்பதும் நம்புவதும் ஒரு அன்பு கூறுவதும் மிகவும் சுலபம் பிரியமானவர்களே. ஆனால் சூழ்நிலைகள் மாறும் பொழுது, ஜீவத்தில் சூறாவளி வீசும் பொழுது, வாழ்க்கை என்று நம்முடைய சிறு படகுகள் கடல் கொந்தளிப்பு போல் வரும் பிரச்சனைகளால் தூக்கி எரிய வீசும் பொழுது, நம்முடைய விசுவாசம் நம் நம்பிக்கை உறுதியாக இருக்கின்றதா? அவ்வாறு இருக்க வேண்டுமென்றால் பவுலிடம் நாம் சில பாடங்களை நாம் பற்றி கொள்ள வேண்டும். கிறிஸ்தின் மீதாக அன்பை வைராக்கியத்தை அவர் இடத்தில் காட்டுவதை நாம் காண முடியும். அப்போ சில 27-25 ஆனபடினால் மனுஷரே திடமாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும் என்று. என்ன ஒரு வைராக்கியம்! எப்பொழுதும் இந்த ஆணித்தரமான நம்பிக்கை அவர் வெளிப்படுத்துகிறார். அவர் பயணித்த கப்பல் கொடும் புயலிலே அகப்பட்டு சின்னாப்பின்னமாக உடைந்து கொண்டிருந்த பொழுது இந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார். மட்டுமல்ல, 2 தீமோத்தேயுவில் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன், நான் அவருக்கு ஒப்பு கொடுத்ததை அந்நாள் வரைக்கும் அவர் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்க என்று நிச்சயத்தும் இருக்கிறேன் என்று சொல்கிறார். இதுதான் நம்முடைய ஒவ்வொருடைய விசுவாசத்தின் வைராக்கிய துணியாக இருக்க வேண்டும். என்ன விசுவாசம்! நாம் சில அமெரிக்கா அது ஐரோப்பியா குளிர் பிரதேசங்களுக்கு செல்லும் பொழுது, அதுவும் குளிர்காலங்களில் அங்கிருக்கும் லேக் ஏரிகள் உறைந்து போய்விடும், கண்ணாடி போல் அது காணப்படும். அவ்வாறு முழு தண்ணீர் உறைந்து போயிருக்கும் நிலையில் வெப்ப பிரதேசத்தின் ஒரு மனிதன் காரை ஓட்டி கொண்டு அந்த பகுதியில் வந்த பொழுது அந்த இடத்துல கார் நின்று விட்டது. எந்த உதவி அவாந்திர வழி உதவிக்கு யாரும் இல்லை. கண்ணெட்டின தூரம் காரை விட்டு இறங்கி பார்க்கிறான். அந்த ஏரிக்கு அந்த புறத்தில் சில வீடுகள் தெரிகின்றன. ஆனால் அந்த கண்ணாடி போல் இருக்கும் அந்த தண்ணீர் மேல் நடக்கவனுக்கு பயம். எங்கே தன்னுடைய சரீர எடையினால் உள்ளே பனி நொறுங்கி உள்ளே தண்ணீர் மூழ்கிடுவோம் என்று பயந்து, தன் முழு எடையும் அகல் வைக்காத வண்ணம் படுத்து ஊர்ந்து ஊர்ந்து இன்ச் பை இன்ச்சாக சென்று கொண்டிருந்தான். அவள் திடீரென்று கடகடா என்ற ஒரு சத்தம் கேட்கிறது. என்ன என்று பார்க்கும் பொழுது ஹோர விவசாயி 4 குதிரைகள் பூட்டிய வண்டியில் வெட்டிய மரங்களோடு அந்த ஸ்லேட் போன்று இருந்த அந்த ஏரியில் வண்டியை ஓட்டி கொண்டு போடாராம். ஏனென்றால் அந்த பகுதியில் இருந்த அவருக்கு தெரியும் இது எந்த இடகை இதை தாங்கும் என்று. உடனடியாக குதித்து எழுந்து அவன் ஓடினானாம். ஆம், நாம் அனைவரும் அறிந்த ஒரு வேத வசனம் உண்டு, விசுவாசிக்கிறவன் பதறான் என்று. வேதத்தில் 12 இடங்களுக்கு மேலாக நாம் இதை நாம் காண முடியும். பவுலோப்போஸ்தலர் 1 பேதுரு 2:6 திருந்து கொள்ளப்பட்டதும் வெளியேறப்பட்டதுமாக இருக்கிற மூளைக்கல்லாகிய சியோனில் வைக்கிறேன், மூளைக்கல்லை சியோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாக இருக்கவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறதே என்று ஏசையா தீர்க்கத்தை ஏசையா 28:16 குறிப்பிட்டுள்ள மேற்கோள் காட்டுகிறார். அங்கு ஏசையா தீர்க்கத்தை சொல்கிறான், விசுவாசிக்கிறவன் பதறான் என்பதை. முதல் குறிப்பிட்டது போல் வசந்த காலத்தில் தேவனை விசுவாசிப்பது நம்புவது எளிது. இலையுதிர் காலத்தில்
நம்முடைய விசுவாசத்தை நாம் வெளிப்படுத்த முடியுமா? சங்கீதம் 37:5 நாம் அனைவருக்கு தெரிந்த வசனம், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பித்தருமே நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாக்கி செய்வார். எப்பொழுது நம் வழியை கர்த்தருக்கு ஒப்புவிப்பது மட்டுமல்லாது நம்முடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கும் பொழுது, அப்பொழுதுதான் இழையுதிர்காலத்திலும் நம் சோதனை வேதனை சமயங்களிலும் அவனை தாங்குவார், ஏந்துவார், சுமப்பார். வசனம் 23 சொல்கிறது, நல்ல மனுஷனுடைய வழிகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார், அப்பொழுது அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தம் கையினால் அவனை தாங்குவார். பவுலை போன்ற, தாவீதை போன்ற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு நம்முடைய பிரதான ஆசாரிய சமூகத்தில் கிருபாசன தண்டையில் நாம் சேருகிறோமா? இன்று தேவன் நம்மை பார்த்து, என் மகனே மகளே, இன்று நீ என்னை நம்புகிறாயா என்றால் நம்முடைய பதில் என்னமாக இருக்கும்? நீ இருக்கும் தற்போது இருக்கும் நிலைமையில் என்னை நம்புகிறாயா? நான் உனக்காக வைத்திருக்கும் திட்டங்களை நம்புகிறாயா? உன் ஜீவத்தில் சூறாவளி வீசும் பொழுது என்னை நீ நம்புகிறாயா? எல்லாமே உனக்கு விரோதமாக நடக்கும் பொழுது என்னை நம்புகிறாயா? உனக்கு இருக்கும் முன்பாக இருக்கும் மலையை பார்த்து நீ பேசுகிறாய், அப்போ தள்ளுண்டு போ என்று சொல்லுகிறாய். ஆனால் அது அங்குதான் இருக்கிறது. இவ்வாறு இருக்கும் பொழுது நீ விசுவாசிக்கிறாயா? வேதத்தில் எங்கும் நாம் மூழ்கெடுக்கத்தக்கதாக தண்ணீருக்குள்ளாக கடந்து செல்ல வேண்டியது இருக்காது என்று தேவன் சொல்லவில்லை. ஜீவத்தில் அக்கடி போன்ற அனுபவங்கள் ஒருபொழுதும் ஏற்படாது என்று வேதத்தில் தேவன் வாக்கு கொடுக்கவில்லை. ஆனால் மாறாக அக்கினின் அனுபவத்திற்குள்ளாக நீ நடந்து சென்றாலும் நீ வெறுந்து போக மாட்டாய், அக்கிலி ஜுவாலை உன்னை பற்றாது, நீ தண்ணீர்களுக்குள்ளாக நடந்து சொல்லார் நீ மூழ்கி போட மாட்டாய் என்ற வாக்குத்தத்தை தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இவ்விதமான வாக்குத்தத்தை கொடுத்த நாம் முற்றுமாக சார்ந்து, தேவரே எந்த சூழலையுமே நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? இந்த கஷ்டமான சூழலுக்குள்ளாக கடந்து சென்று கொண்டிருக்கிறோம், இந்த சூழலை தேவனை நாம் விசுவாசிக்க முடியுமா? ஏனென்றால் வேதம் சொல்கிறது, நாம் எவ்வாறு இருக்கணும் சொல்கிறது, சூழ்நிலை அல்ல, சூழ்நிலை ஆண்டு நடத்தும் தேவனை சார்ந்து கொள்ள சொல்கிறது. 2 5 நான் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் என்று பார்க்கிறோம். நாம் கடந்து செல்லும் பாதை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் என் தேவன் என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். நான் மரணங்களின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவீர் என்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். யோசுவாவில் நம்ம என்ன வாசிக்கிறோம், பலம் கொண்டு திடமாய் திரையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் தேவனாய் கர்த்தனோடு இருக்கிறார். மாண்ட ஜீவத்தில் அநேக வேதங்களில் நமக்கு பயம் ஏற்படுகிறது, அது இயற்கை. நான் தாவது என்ன சொல்கிறான், பயப்படுகிற நாளிலே உம்மை நான் நம்புவேன் என்று இந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். இதே நம்பிக்கையுடைய தானியலை சிங்கக்கவியிலே தூக்கி போட்டார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, அவன் தன் தேவன் பேர் விசுவாசமாக இருந்ததுனால அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை, காரணம் தேவன் சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார் என்று அந்த தேவனை சார்ந்து கொள்ளட்டும். 5 ஆகவே தைரியத்தோட கிருபாசன தண்டை சேர கடவோம். அவர் கிருபா சேரும் பொழுது யார் சேர முடியும்? அவர் வல்லவர், நம்மை தாங்க ஏந்த சுமக்க தப்புவிக்க அவர் வல்லவர். ஹிஸ் அ லார்ட் ஆஃப் லார்ட், கிங் ஆஃப் கிங். ஆனால் யார் யார்? அவருடைய பிள்ளைகள் மட்டுமே. அவருடைய வெளியேறப்பட்ட திருக்குமான இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் மட்டுமே அவருடைய கிருபாசனத்தை நெருங்கி தன் உள்ளத்தை ஊற்றி ஜெயம் கொள்ள முடியும். பிரியமானவர்களே, நாம் இருக்கும் நிலையில அவர் அன்றைய வர கிருபாசனத்தை நெருங்க அவர் விரும்புகிறார். நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும் மாயமாலம் இல்லாது தன்னுடைய பிள்ளைகள் தண்டை வருத்தான் பரமத்தாப்பன் விரும்புகிறார். தாப்பனே, திஸ் இஸ் மீ, உடைய கிட்டி சேர்ந்திருக்கிறேன் அப்பா, உடைய கிருபாசனத்தண்டை கிட்டி சேர எனக்கு தகுதி இல்லை தாப்பனே. அப்பா, மாம்சமும் மனதும் வஞ்சிக்கப்பட்டவளாக உடைய சமூகத்தில் நான் கடந்து வந்திருக்கிறேன் அப்பா. உன் மகள் என்று சொல்ல மகன் என்று சொல்ல அது எனக்கு இஷ்டமில்லை. ஆனாலும்
நித்திருக்குமான இயேசு கிறிஸ்துவின் நான் கழுவப்பட்டவன் தாப்பனே, மண்டை கிட்டு சென்றிருக்கிறப்பா, தோற்கப்பட்டவளாக உடைக்கப்பட்டவளாக நான் வந்திருக்கேன் தாப்பனே, நான் ஏற்றுக்கொள்ளும் தாப்பனே என்று கூறும் பொழுது நம்ம அனைத்து சொந்தம் பாராட்ட போதுமானவருக்கு காரணம் கர்த்தா இயேசு கிறிஸ்துவின் உள்ளேற பெற்ற இரத்தத்தினால கழுவப்பட்டிருப்பதினால. அந்த கிருபாசம் அமர்ந்திருக்கும் தேவன் ஒரு பக்கம் பட்சிக்கிற அக்னியாக இருந்தாலும் அவர் இரக்கமும் உருக்கமும் மனதுருக்கம் உள்ள காரணம் இருந்த கர்த்தர் என்று நாம் பார்க்கிறோம். அநாதி சிநேகித்தால் என்னை நேசித்திரையா, காரணித்தினால் என்னை இழுத்து கொண்டிர என்று ஒரு அருமையான பாடல் உண்டுவா. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அநேக சமயங்களில் நம் பாரங்களை, நாம் செய்த தவறுகளை, பாவங்களை, அபாத்திர நிலைமையை சக விசுவாசிகளுடன் ஒரு ஆதரவுக்காக, ஜப உதவிக்காக, ஒரு ஆறுதலுக்காக கூறி ஜெபித்து கொள்ளுங்கள். கீப் இட் கான்ஃபிடென்ஸ் என்று சொல்கிறோம். சொல்லி சில நாட்களில், ஏன் சில மணி நேரங்களில் அவைகள் கண்கள் காதுகள் வைத்து திரிக்கப்பட்டு மீண்டுமாக நாம் கேட்கும் பொழுது மனம் உடைந்து போகிறோம். உண்மைதானே? அதே சமயத்தில் தேவனுடைய சமூகத்தில், அது உள்ளறையோ இருக்க இடத்தோ, கிருபாசனத்தை நெருங்கி சேர்ந்து உள்ளத்தை ஊற்றி தாப்பனே இதானப்பா நான் அந்த ரங்கத்தில் என் நிலை நீர் பார்க்கிறீர் ஐயா, தாப்பனே நீ வெளிரங்கமாக எனக்கு உதவி செய்வீராக என்று அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி கண்ணீரோடு அவர் சமூகத்தில் கதறும் பொழுது அந்த ரங்கத்தில் பார்க்கும் தேவன் வெளியரங்கத்தில் உங்களை தலை உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த கிருபாசன, இந்த ஒரு கிருபாசனம் தான் 24x7 365 நாட்களும் திறந்திருக்கும். எப்பொழுதும் எந்த நிலையும் தேவனுடைய கிருபை சேர்ந்து நம் உள்ளத்தை உடைத்து ஊற்றி தெய்வ சந்தோஷத்தையும் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அவுந்த நல்ல நாமத்தை நான் நம்பி சார்வதா நீ கைவிடீர் ஏவடை காப்பி தேவாவியால், ஏனென்றால் சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கிறேன் என்ற அருமையான பாடல் உண்டு. நாம் இரக்கத்தை பெறவும் எந்த சமயத்திலும் சகாயம் கிருபை அடைய தைரியமாக கிருபாசனத்தண்டை சேரக்கடவோம். ஒரே ஒரு நிபந்தனை, ஒரே அவருடைய இரத்தத்தினால், திருக்குமான இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இந்த ஒரு வாக்குத்தத்தம் ஏற, மற்றவர்களுக்கு அல்ல. நான் ஜெபிப்போம். மைமை தாப்பனே, இந்த அருமையான ஆசிக்கப்பட்ட மன மகிழ்ச்சியின் இந்த காலை நேரத்துக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறப்பா. இந்த நாளில் ஒரு சிறு கூட்ட ஜனமாக ஆலயத்தில் கூடத்தக்கதான நீ பாக்கியத்தை கொடுத்த கிருபைக்கு நன்றி. அங்கங்கே வீடுகளிலிருந்து கர்த்தருடைய வசனத்தை கேட்கத்தக்கதான பாகம் கிருபை கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி சேத்துறாப்பா. இந்த நாளில் அப்பா இப்படி திருக்குமானாயே இயேசு கிறிஸ்துவை கல்வார் சொல்ல நீ நொறுக்க சித்தம் கொண்டதினால நாங்கள் பெற்று அனுபவிக்கும் வாக்கியத்தை தியானிக்கத்தக்கதான் நீ செய்த கிருபைக்கு நன்றி. உன்னதமான தேவனை, மைமை சிறந்தவரை, யார் கிட்டு சேர முடியாதிருந்த தேவனை இன்று நாங்கள் கிட்டு சேர்ந்து அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கான புத்திர பாக்கியத்தை கொடுத்துருக்கீங்களே அப்பா, அதுக்காக நன்றி. இந்த வெளியேறப்பட்ட அப்பா சாக்கியத்தை திருக்குமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் அங்கே கொடுத்துருக்கு, அதுக்காக நாங்கள் நன்றி சேத்துறப்பா. தாப்பனே எதுவரை இந்த கொள்ள நோய்கள் நீ அனுதிப்பி தெய்வாக இறங்குவீராக, எத்தனை நல்ல ஆத்துமாக்களை, ஊழியக்காரர்களை, பரிசுத்தவான்களை, மிஷினரிகளை நாங்கள் இழந்து கொண்டு இருக்கிறோம் அப்பா. தயவு செய்து அப்பா இந்த கொள்ளை நோய்ந்து விடுவிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். மரணப்படுக்கையில் உயிருக்காக போராடி கொண்டுள்ள ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தாப்பனே. அப்படியே ஜீவனுடைய பார்வையில் அருமையாக இருப்பதாக, படுக்கையை மாற்றி போடுவீராக,
மருத்துவர்கள் அதிசயப்படுத்தக்கான சுகத்தை நீ கட்டளையிடுவீராகத்தான் அப்புறே ஐயா. ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக மெடிக்கல் ஃபீல்டில் இருக்க ஒவ்வொரு சகோதர பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பஸ்கா ஆட்டுக்குட்டி வெளியேறப்பட்ட இரத்த குட்டைகளாக அவருடைய ஆவி ஆத்மசரத்தை விட்டு அவர்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீண்டும் ஒரு விஷயம் சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். சகல துதி கனமாய் மக்கிய முக்கியை செலுத்துகிறோம். எல்லா உலகத்தில் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம். பரம்பிதாவே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாக இதென்று அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியம் அன்யுனி வேல்டத்தில் பாதுகாப்பும் நம் அனைவரோடு இன்றும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே அவருடைய பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாத. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.